ஏதோ பலஸ்தீனில் வாழக்கூடியவர்கள் பலஸ்தீனுக்காக போராடுகிறார்கள், தங்களுடைய நாட்டை மீட்பதற்காக போராடுகிறார்கள், அதற்காக ஏன் குழந்தைகளை இறக்கிறார்கள், அதற்காக ஏன் போராட்டம் செய்கிறார்கள், அந்த நாட்டை யாரிடத்திலே ஒப்படைத்து சலாமோடு வாழ வேண்டியதுதானே என்று கேட்கிறார்கள். எதிரிகளுடைய கரத்தில் அல்லாஹுடைய இல்லம் இருக்கும் பொழுது எந்த சலாம் இந்த பூமியில் இருக்க முடியும், யாருடைய உதவி இந்த பூமியில் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய சிறப்புகளை நமக்கு சொன்னார்கள். அந்த இடத்துடைய சிறப்பையும், அந்த இடம் எதனால் சிறப்புப்படுத்தப்பட்டதோ அந்த மஸ்ஜிதுடைய சிறப்பையும் சொன்னார்கள். இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா துஸத்துர் ரிஹால் இல்லா இலா தலாதா, மூன்று இடத்தை தவிர இந்த பூமியில் வேறு எந்த இடத்திற்கும் இபாதத்தை நோக்கமாக கொண்டு அல்லது புனித பூமி என்ற பயணத்தை நோக்கமாக கொண்டு பயணம் செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மஸ்ஜிதி ஹாதா, அந்த மூன்று மஸ்ஜிதில் ஒரு மஸ்ஜித் என்னுடைய மஸ்ஜித். எது? மஸ்ஜிது நபவி. இரண்டாவது மஸ்ஜித் வ மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா. மூன்றாவது வ மஸ்ஜிதுல் அக்ஸா மஸ்ஜிதுல் அக்ஸா. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மூன்று புனித தலம் உண்டு. ஒன்று மக்கா, இன்னொன்று மதீனா, இன்னொன்று மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த மூன்று தான் முஸ்லிம்களுக்கு புனித தலங்கள். இந்த மூன்றை தவிர வேறு எந்த இடத்திற்கும் இபாதத்தை நோக்கமாக கொண்டு, நன்மையை நோக்கமாக கொண்டு பயணம் செய்வதை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹுமுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அபூதர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், ஐயு மஸ்ஜிதின் உதிய ஃபில் அர்த், அவ்வலன், முதலாவதாக இந்த பூமியில் நிறுவப்பட்ட அல்லாஹ்வுடைய இல்லம் எது? இது அல் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா. ஃபும்மை, அதற்கு பிறகு எது? அல்லாஹ்வுடைய தூதரே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மஸ்ஜிதுல் அக்ஸா, இரண்டாவது இந்த பூமியில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. அபூதர் மேலும் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், கம் கான பைனஹுமா, அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட தூரம், இடைப்பட்ட காலம் எவ்வளவு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 40 சனா, 40 ஆண்டுகள். மஸ்ஜிதுல் ஹராம் நிறுவப்பட்டு 40 ஆண்டுகளில் இரண்டாவது இல்லம் இந்த பூமியில் நிறுவப்பட்டது. இதை பற்றி பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அவர்களோடு மக்காவுடைய காலத்திலும் மதீனாவுடைய ஹிஜ்ரத்திற்கு பிறகு 17 மாதங்களும் நாங்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் கிப்லாவாக ஆக்கி தொழுதோம். முஸ்லிம்களுடைய முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவர்களுக்கு முன் சென்ற சமூகத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் கிப்லாவாக ஆக்கியது எது? மஸ்ஜிதுல் அக்ஸா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய ஹிஜ்ரத்திற்கு 16 அல்லது 17 மாதங்களுக்கு பிறகுதான் கிப்லா மஸ்ஜிதுல் ஹராமை நோக்கி மாற்றப்பட்டது. மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லிம்களுடைய முதல் கிப்லா. இந்த பூமியில் நிறுவப்பட்ட இரண்டாவது அல்லாஹ்வுடைய இல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய இஸ்லாவுடைய பயணத்தை முடித்த இடம், மிஅராஜுடைய பயணத்தை ஆரம்பித்த இடம். இஸ்ரா மிஅராஜ் இரண்டும் வேறுபட்டது. இஸ்ரா என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை இரவுடைய நேரத்தில் பயணம் செய்தது இஸ்ரா என்று சொல்லப்படும். மிஅராஜ் என்றால் மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் வானங்களை நோக்கி பயணம் செய்தது மிஅராஜ் என்று சொல்லப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை எப்படி மேற்கொண்டார்கள்? கனவிலா? உடல் மட்டுமா அல்லது உயிர் மட்டுமா? அஹ்லு சுன்னாவுடைய அக்கீதாவின் படி அல்லாஹ்வுடைய தூதர் இஸ்ரா மிஅராஜுடைய பயணத்தை உடலாலும் உயிராலும் மேற்கொண்டார்கள். கனவில் அல்லாஹ்வுடைய தூதர் மேற்கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதரை உடலாலும் உயிராலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே இரவில் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து
மஸ்ஜித் அல்அக்ஸா வரை அங்கிலிருந்து ஏழு வானங்களை கடந்து அவரை சந்திக்கும் வரை அல்லாஹ் அழைத்து சென்றார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை குறித்து சொல்கிறார்கள், நான் காபாவின் அருகிலே உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ஜிப்ரீல் வந்தார். உதீது பில் புராக், புராக்குடைய வாகனத்தோடு. வஹுவ தாப்பா, அது ஒரு மிஷின் கிடையாது, அது ஒரு விலங்கினம் தான். வஹுவ தாப்பதுன் அபியதுன், வெள்ளை நிறத்துடைய விலங்கினம் அது. தவீலுன் ஃபௌகல் ஹிமார் வதுனல் பஹர், கழு குதிரையை விட உயரமானது, அல்லது கழுதை கோவேரி கழுதை விட கட்டையானது அல்ல, நடுத்தரம் உயரமுடையது. அது தன்னுடைய பார்வையை எங்கே வைக்குமோ அங்கே தன்னுடைய அடுத்த எட்டை எடுத்து வைக்கும். ஒருவருடைய பார்வை எங்க தூரத்தில் விழுமோ அந்த இடத்தில் அது தன்னுடைய பாதத்தை எடுத்து வைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதில் பயணித்தேன். ஹத்தா அதைது பைத்துல் மக்தஸ், பைத்துல் முகத்தஸை அடையும் வரை நான் அதை அதை அதிலிருந்து இறங்கி ஃபரபத்துஹு பில் ஹல்கத்தில் லதி யர்பித்து பிஹில் அம்பியா, நபிமார்கள் அந்த விலங்கினத்தை பைத்துல் முகத்தஸில் பைத்துல் மக்தஸில் எங்கே கட்டுவார்களோ அந்த இடத்தில் நான் கட்டினேன். புராக்குடைய வாகனம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் பயணித்த வாகனம் அல்ல, நபிமார்களில் பலரும் பயணித்திருக்கிறார்கள். நபிமார்களில் பலரும் மஸ்ஜித் அக்ஸாவில் அந்த வாகனத்தை கட்டி இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பிறகு மஸ்ஜித் அக்ஸாவில் நான் நுழைந்தேன், இரண்டு ரக்அத்துகளை தொழுதேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய காலத்திலேயே பைத்துல் மக்தஸில் இரண்டு ரக்அத்துகள் தொழக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்தான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள் மிக அழகான ஹதீஸ், அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவின் அருகிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது குரைஷிகள் வருகிறார்கள். குரைஷிகள் வந்து இஸ்ராவுடைய பயணத்தை பற்றிய நிகழ்வுகளை கேட்கிறார்கள். அப்போது கேட்டார்கள், பைத்துல் மக்தீஸை பற்றி எங்களுக்கு விவரியுங்கள். யா ரசூலல்லாஹ், பைத்துல் மக்தீஸிற்கு இரவுடைய நேரத்தில் சென்றேன் என்று சொல்கிறீர்களே, அந்த பைத்துல் மக்தீஸ் எப்படிப்பட்டது சொல்லுங்கள் எங்களுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபகுரிப்து குர்பத்தன் மா குரிப்து மிஸ்லஹு கப்த். அந்த கேள்வி அவர்கள் கேட்டவுடன் நான் நெருக்கடிக்கு உள்ளானேன், என்னால் எல்லாவற்றையும் விவரிக்க முடியாது, அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாவோ என்று நெருக்கடிக்கு உள்ளானேன். அது போன்ற நெருக்கடிக்கு இதுவரை நான் உள்ளாகவில்லை. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் என்னுடைய பார்வையை உயர்த்தினேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு அந்த மஸ்ஜித் அக்ஸாவை என் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பிறகு நான் அவர்கள் கேட்டதை எல்லாவற்றையும் அவர்களுக்கு நான் விவரித்தேன். وقد رايتني في جماعه من الانبياء, நபிமார்களுடைய ஒரு ஜமாஅத்தை நான் அங்கே பார்த்தேன். فاذا موسى قائم يصلي, மஸ்ஜித் அக்ஸாவில் மூசா அலைஹிஸ்ஸலாம் தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். அவர் ஷனூஆ என்ற கோத்திரத்தாருடைய மனிதருக்கு ஒப்பாக இருந்தார். واذا عيسى ابن مريم அலைஹிஸ்ஸலாம் قائم يصلي, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே நின்று தொழுது கொண்டிருப்பதை பார்த்தேன். அவர் உர்வா இப்னு மஸ்ஊத் அஸ்ஸகஃபி ரழியல்லாஹு அன்ஹு அந்த சஹாபியுடைய தோற்றத்திற்கு ஒப்பாக இருந்தார். அதற்கு பிறகு வஈதா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கலீலுல்லாஹ் இப்ராஹிமை பார்த்தேன், நின்று தொழக்கூடியவராக அவர் உங்களுடைய தோழரை கொண்டிருந்தார். உங்களுடைய தோழர் என்றால் முஹம்மது ரசூலை சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய தோற்றம் என்னுடைய தோற்றத்திற்கு ஒப்பாக இருந்தது. அதற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய கரத்தை பிடித்து அவர்களுக்கு இமாமாக நிறுத்தினார்கள். அந்த நபிமார்களுக்கு மஸ்ஜித் அக்ஸாவில் நான் தொழுகை நடத்தினேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு சிறப்புகளுக்குரியது மஸ்ஜித் அக்ஸா, அந்த பைத்துல் மக்தீஸ். அந்த பைத்துல் மக்தீஸ் அமைந்திருக்கக்கூடிய அந்த பூமி, அதை பற்றிய நேசம் முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் ஆழமாக குடிகொண்டிருக்க வேண்டும். இது அரசியல் போராட்டம் அல்ல, முஸ்லிம்களுக்கு
அல்லது எல்லை பகுதியை மீட்க வேண்டும் என்ற போராட்டம் அல்ல முஸ்லிம்களுக்கு. பைத்துல் மக்திசுடைய போராட்டம் அக்கீதாவின் போராட்டம், கொள்கையின் போராட்டம். ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக எப்படி போராடுவானோ அது போன்றே போராடுவான் பைத்துல் மக்திசை கைப்பற்றுவதற்காக. முஸ்லிம்களுடைய அக்கீதா அதை நிலையாக அறிந்திருக்க வேண்டும். அந்த நேசம் உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும். சதா நேரமும் ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையில் இந்த பள்ளியை பற்றிய நினைவு உள்ளத்திலே குடிகொண்டிருக்க வேண்டும். சலாஹுத்தீன் அய்யூபி, அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர்கள் சொல்லுவார்கள், நான் எப்படி சிரிப்பது, நான் எப்படி ஆனந்தமோடு இருப்பது எதிரிகளுடைய கரத்தில் அல்லாஹுடைய இறை இல்லம் இருக்கக்கூடிய நேரத்தில். அல்லாஹ் அவர்களுக்கு அதை வெற்றியடையக்கூடிய வாய்ப்பை கொடுத்தான் இந்த பூமியில். சலாஹுத்தீன் அய்யூபி முஸ்லிம் சமூகத்திற்கு உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்திற்கு பிறகு பைத்துல் முகத்தஸ் சில ஆண்டுகளில் கையை விட்டு சென்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சலாஹுத்தீன் அய்யூபி என்ற ஒரு மனிதரை கொண்டு அல்லாஹ் மீண்டும் பைத்துல் மக்திஸை முஸ்லிம்களுடைய கரத்தில் ஒப்படைத்தான். அவர்களுக்கு இருந்த ஏக்கம் அப்படி, அவர்கள் சிரிக்க மாட்டார்கள், எப்போதும் கவலையோடு இருப்பார்கள், ஏன் சலாஹுத்தீனே இப்படி இருக்கிறாய், எதிரிகளுடைய கரத்தில் நஸ்ரானிகளுடைய கரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லம் ஒப்படைக்கப்பட்டிருக்கும் பொழுது எப்படி இந்த பூமியில் நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன் என்று கேட்டார்கள். ஆனால் இன்றைய வாழ்க்கை அதை பற்றி எந்த கவலையும் எமக்கு கிடையாது, அதை பற்றி எந்த நினைவும் எமக்கு கிடையாது. ஏதோ பலஸ்தீனில் வாழக்கூடியவர்கள் பலஸ்தீனுக்காக போராடுகிறார்கள், தங்களுடைய நாட்டை மீட்பதற்காக போராடுகிறார்கள், அதற்காக ஏன் குழந்தைகளை இறக்கிறார்கள், அதற்காக ஏன் போராட்டம் செய்கிறார்கள், அந்த நாட்டை யாரிடத்திலேயே ஒப்படைத்து சலாமோடு வாழ வேண்டியதுதானே என்று கேட்கிறார்கள். எதிரிகளுடைய கரத்தில் அல்லாஹ்வுடைய இல்லம் இருக்கும் பொழுது எந்த சலாம் இந்த பூமியில் இருக்க முடியும், யாருடைய உதவி இந்த பூமியில் இருக்க முடியும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய ஆற்றலை தருவானாக.